நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்க நீங்களாவே வாங்க. அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி ஆல்ரெடியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் ரீசன் டியூட்டோரியல் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு லோயர் தேர்ட் எப்படி எடிட் பண்ணுறதா தான் பார்க்க போகிறோம். அலைட் மோஷன் ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம். இந்த அலைட் மோஷன் ஆப் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் போய் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்எம்எல் சப்போர்ட் ஆகும். அடுத்து இப்போ அலைட் மோஷனுக்குள்ளே போய்க்கோங்க. நான் ஒரு எக்ஸ்எம்எல் தந்திருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எக்ஸ்எம்எல் அந்த லோயர் தேர்டுக்கான எக்ஸ்எம்எல் தந்திருக்கேன். அதையும் நீங்கள் போய் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்எம்எல்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும். ஓகே, லோயர் தேர்டு தெரியாது, அந்த டெக்ஸ்ட் மட்டும்தான் தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி சைடில் கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போங்க. கலர் அண்ட் ஃபில்க்குள்ளே போய் அதில் அந்த ஸ்டார் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வாங்க. இந்த டெம்ப்ளேட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் அடிக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அடுத்து அந்த நேமை கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் நேம் போட்டுக்கோங்க. இந்த ஃபான்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லெமன் மில்க் போல்டு அப்படின்னு ஒரு ஃபான்ட்டு, வேறு எதையுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் இருக்கும். யூடியூப் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தான் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைபர்னு மாற்றிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜூமை கம்மி பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் லோயர் தேர்ட் ரெடி ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு எப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போய் அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் டெம்ப்ளேட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் போய் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லேக் அடிக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உங்கள் சேனல் நேம் இதுலேயும் வேணும்னா மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபுன்னு இருக்கிறத போய் ஃபாலோன்னு மாற்றிக்கலாம். ஃபாலோன்னு எழுதிட்டு கலர் அண்ட் ஃபில்க்குள்ளே போனீங்கன்னா எனக்குள்ளே ஃபஸ்ட் ரோவில் லாஸ்ட்டாக இருக்கும் அந்த கலர் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இன்ஸ்டாகிராமுக்கு. இப்போ எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே உங்கள் டெலகிராம் பண்ணால் அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்க்குள்ளே போய் அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெலகிராம் டெம்ப்ளேட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் போய் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஹேங் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலோன் இருக்க அதை அடிச்சுட்டு ஜாயின் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகே, ஜாயின் மாற்றி டிக் கொடுத்துட்டு கலர் அண்ட் ஃபில்க்கில் வந்து ஒயிட் கலரே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அதையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களா வச்சுருந்தீங்கன்னா அதில் போய் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நான் தந்திருக்க நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண லோயர் தேர்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லோயர் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருந்த லோயர் தேர்டை கொஞ்சம் சென்டரில் வச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடம் உங்களுக்கு தேவையான இடத்துல ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இதை இப்போ பார்த்தீங்கன்னா நான் என் லோகோ வச்சுருக்க இடத்துக்கு பதிலாக இந்த லோயர் தேர்ட் வைக்கிறேன். சாரி, பார்டர் இது பண்ணிட்டேன், பார்டர் பிஎன்ஜியை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போய் வச்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஜூம் இன் அவுட் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு எஃபெக்ட் போய் ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. அதில் மேலேயே குரோம் ஓகே அப்படின்னு இருக்கும், அது போய் ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஆட் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலரை பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மாற்றி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லோயர் தேட்டர் ஆட் ஆகிருக்கும், கீழே அந்த த்ரெஷோல்டு ஃபெதர் அது ரெண்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு பார்த்தீங்கன்னா இதே கரெக்டாக இருக்கும். அப்படி அது நீங்கள் அப்படியே மூணு லோயர் தேட்டரையுமே ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஃபுல் ஹெச்டி சப்போர்ட் ஆகும் இந்த அலைட் மோஷனு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொன்று நல்ல வீடியோவில் சந்திப்போம். லவ்லி, பை வீரா. I'm not the one who's running out of time.